ஹை நண்பா, வெல்கம் பேக் டு கில்லத்தமிழா யூடியூப் சேனல். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பப்ஜி மொபைல் லைட்டில் அடுத்த வர போகிற அப்டேட்டுக்கான நிறைய லீக்ஸ்லாம் வந்து நம்மகிட்ட வந்து கிடச்சிருந்து நண்பா. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பார்க்குற பெல் ஐக்கன் ஆல்ரெடி ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று ஒன்றே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகே நண்பா, இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, புதுசாக எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா, பப்ஜி மொபைல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்த்தாக தெரியல. இந்த வீடியோக்கான கிரெடிட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஆரோஷ் அண்ட் பிரியங்க் ப்ரோ தான். அவங்க ரெண்டு பேர் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா தான் வந்து இருக்குது. இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ரா ப்ளூன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எடுத்தது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஆரோஷ் அடுத்த வந்து எடுத்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட் அண்ட் ரெட் அப்படின்னு வந்து ஒரு செட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒர்த்தாலாம் எனக்கு வந்து தெரியல. காட்ஸ்லாம் இதுன்னு வந்து சொல்லி கொடுத்தாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாசர் ஹெல்மெட்னு வந்து வந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்து அப்லோட் ஆகலை, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட எடிட்டிங் தான், வந்தால் கண்டிப்பாக இப்படி தான் வந்து வரும் ஹெல்மெட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாசியர் பேன்னு சொல்லி வந்து வந்திருக்கு. ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்து அப்லோட் ஆகல, வெறும் நார்மல் இது மட்டும்தான் வந்திருக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்திக் இதில் தான் வந்து வரப்போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல்லையும் கிளாசியர் பேன் வந்து பார்த்தீங்கன்னா மெத்திக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசியர் செட் வந்து வந்திருக்கு. இதை எடுத்தது பார்த்தீங்கன்னா பிரியங்க் ப்ரோ தான் எடுத்தார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இதில் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மேக் பண்ண டேட்டா மைனில் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு பிக்சராக மட்டும்தான் கிடச்சிருக்கு. இன்கேமில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணவே முடியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூம் ஸ்கின்னு, இந்த ஏடபிள்யூம் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேடபிளில் நம்ம பப்ஜி மொபைல் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூம் அப்கிரேடபிள் ஸ்கின் வந்து கொண்டு வராங்க. யார் யார் இதுக்கோசரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு எனக்கு வந்து தெரியல. ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இல்லை, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கா ஒரு லெவல் ஃபைவ் லெவல் செவன்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ஓகேமா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் த்ரீ இப்படி தான் வந்து இருக்கும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது. யார் யார் கிரியேட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அதை வந்து நம்ம சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுற கிரியேட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா டிஸ்கார்ட் வாட்ஸ்அப்பில் வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அது எல்லாத்தோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, டிஸ்கார்ட்லாம் நிறைய யூஸ் இருக்குது. என்னடா யூஸ் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அப்டேட் வந்தோடனே தெரியுமோ இல்லை வீடியோ போடுற நோட்டிஃபிகேஷன் ஒன்றே வரனாலும் டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்கள் விருப்பம் தான். வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நானே வந்து ஓகேமா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஃபைவ் வந்து கொடுத்துருக்காங்க. லெவல் ஃபைவ்லேயே உண்மையிலே சொன்னால் கண் பார்க்கறது உங்களுக்கே ரொம்ப நல்லாவே தெரியும். ஸ்கின்லாம் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ ஆரஞ்செல்லாம் மிக்சிங்கில் போட்டு அந்த ஆக்சஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெவல் சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த ஃபைனல் ஃபார்ம் வந்து அந்த எமௌண்ட் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ் வந்து தரலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா லெவல் செவனில் கூட அந்த ஃபைனல் ஃபார்ம் அந்த எமௌண்ட் வந்து போடுற மாதிரி மேட்ச் ஃபினிஷ் பண்ணிட்டு அந்த நீங்கள் இது பண்ணுற மாதிரி வந்து அந்த எமௌண்ட் வந்து நீங்கள் அங்கே கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா கில் மெசேஜ் உண்மையிலே சொல்லலாம், பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கில் மெசேஜ் நீங்கள் ரொம்ப லைக் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எமௌண்ட்டு, அந்த ரிசல்ட் எமௌண்ட் தான் சிக்ஸில் வரலாம், அப்படின்னா பார்த்தீங்கன்னா செவனில் கூட வரலாம். அது இது வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகலைன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது டேட்டா மைன் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா டேட்டா மைனில் நிறைய ப்ராப்ளம் வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகாது, ஒரு டைமில் அடிக்கடி பேன் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ், இந்த லூட் பாக்ஸ் உண்மையிலே சொல்லலாம் யூஎம்பி 45 வந்து கொடுத்தாங்க. யூஎம்பி 45 இதே மாதிரி தான் வந்து கொடுத்தாங்க. லிசார்ட் கன்க்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து கொடுத்தாங்க. கொஞ்சம் ரொம்ப சூப்பர்லாம் வந்து சொல்ல மாட்டேன், ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது, பட் ஆனால் நல்லா தான் இருக்குது. ரொம்ப மொக்கல்லாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டுமாடா அப்கிரேடபிள் ஸ்கின்ல வந்து வரப்போகுது அப்படின்லாம் வந்து கேட்காதீங்க, இன்னொன்றும் வந்து வரப்போகுது. ஓகேப்பா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து அதுதான் அன்பா. கிரியேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஃபயர் ஆர்ம் கிரியேட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. கன் லோட் பண்ணுறது இப்படி தான் இருக்கும். இந்த ரிசல்ட் எமௌண்ட் உண்மையிலே சொன்னால் ஒரு கொஞ்சம் கெத்தாக தான் இருக்குது, பார்க்கறது நல்லா தான் இருக்குது. எவ்வளோ பேர் இது வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சவரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து கொடுக்குறாங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறது என்னை பொறுத்தவரை பெஸ்ட்டுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஆனால் நான் கண்டிப்பாக ஓப்பன் பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு M4 தான் எனக்கு வேணும், ஏடபிள்யூ இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா M64 இது வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேடபிளாக வந்து வரப்போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலு ஐரா ஃபல்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதோட நேமு. இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைலில் வந்து வந்துருச்சு, பப்ஜி மொபைல் லைட்டில் வந்து இப்போ தான் வந்து கொண்டு வராங்க. நல்லா தான் இருக்குது நண்பா, ரொம்ப மக்கள்லாம் வந்து நான் சொல்லவே மாட்டேன், ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 2, லெவல் 2 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கே வந்து தெரியும் அந்த சேஞ்சஸ். பின்னாடி வந்து அந்த ஷேடோ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லெவல் 3 இன்னும் கொஞ்சம் கலர்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி அந்த ஒயலட் கலரை கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்காங்க, அவ்வளோதான் லெவல் 3. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கில் மெசேஜ் அது எல்லாமே பார்ப்போம், இருக்குதா என்னன்னு கண்டிப்பாக வந்து தெரியல. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து லீக்ஸை பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லெவல் 4,
லெவல் ஃபோரும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கு நண்பா, நல்லதான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் ஃபுல் மேக்ஸ் பண்ணாத கன் ஸ்கின்னே உண்மையிலே சொன்னால் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக தான் எனக்கு வந்து தெரியுது. அந்த லெவல் 1 லெவல் 2லேயே வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒர்த்தாக எனக்கு வந்து தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஃபைவ் உண்மையிலே சொன்னால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு மாசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேப்பா, அவ்வளோதான்பா இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிடுவேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுவேன்ப்பா. ஓகேப்பா, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.